வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹோம் ஸ்பெஷல். நான் சரண்யா தனசேகர். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக ஃப்ரைடு மில்க், அதாவது பொரிச்ச பால், எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் அரை லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் சேர்த்து அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. பால் ஒரு கொதி வந்ததும் ஒரு கப் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. ஒரு பவுலில் 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் கூடவே ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. பால் நல்லா காஞ்சதும் ரெடி பண்ண கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. திக்கான பதம் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுருங்க. அதுக்குள்ளே பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிடலாம். வாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் உங்களுக்கு எத்தனை பிரெட் வேணுமோ அத்தனை சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி ஆற விட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 1 கப் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு தண்ணி, இதெல்லாம் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பீசஸை ஒன்றுன்னா டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி விடுங்க. ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் 10-15 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒன்றுன்னா சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப கிறிஸ்பியான ஃப்ரைடு மில்க் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.